தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோவில்பட்டி அருகு வந்து பாளையக்காரனுடைய சபையில் வந்து ஒரு தளபதியாக விளங்கி 17 நூற்றாண்டிலே வந்து வெள்ளைக்கார ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டு அதன் அடிப்படையில் வந்து வெள்ளைக்காரர்களால் வந்து தூக்கிலிடப்பட்டவர். அவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 355 வீரர்களும் அன்றைக்கு கொல்லப்பட்ட நினைவை அழகுமுத்துக்கோ நினைவை போற்றுகின்ற வகையிலே மாண்புமிகு தேவி புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு நாங்களெல்லாம் அம்மாவுடைய அமைச்சர் இல்லை அருமை கண்ணப்பன் அதே போன்று நாங்கள் எல்லோருமே அன்றைக்கு அம்மா அவர்கள் இந்த திருவுருவச்சிலை நிறுவி இங்கே வந்து தங்களுடைய திருக்கரங்களால் திறந்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல அரசு விழாவாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அவருடைய நினைவு புகழை போற்றுகின்ற வகையிலே அரசு விழாவாக அனுசரிக்கப்படுகின்றது. எனவே இன்றைக்கு வந்து நம்முடைய அரசின் சார்பில் இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து அழகு முத்துக்கோனுடைய புகழை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு வந்து புகழஞ்சு செலுத்தப்பட்டது. நீங்கள் ஒரு ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது கொடுக்குற ரிப்போர்ட் வந்து ஆந்திரப்பிரதேசம் ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணோம். அதனால் வந்து இந்தந்த ஸ்டேட் வந்து 1, 2, 3 சொன்னால் அது ஆத்தன்டிகேஷன் கிடையாது. ஸோ ஆத்தன்டிகேட்டட் ரிப்போர்ட் வந்து உரிய வகையில் வந்து எப்படி இருக்குது ஃபாரின் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எஃப்டிஐ கொடுக்கணும் இல்லை பிக்கி கொடுக்கணும் இல்லை சிக்கி கொடுக்கணும் இந்த மாதிரி அகில இந்திய ரீதியில் இருக்கின்ற மத்திய அரசால் அங்கீகாரம் பெற்ற நிறுவனம் கொடுத்தா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது. யாரோ ஒருவர் வந்து ஒரு கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் அனலிஸ்ட் அந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. பொதுவாகவே தமிழ்நாடை பொறுத்தவரையில் வந்து ஒரு பீஸ் ப்ரிவெயிலிங் ஸ்டேட்டு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் நிறைந்த ஒரு மாநிலம் என்ற அடிப்படையில் இங்கு தொழில் முனைவர்கள் வந்து அதிகமாக வந்து தொழில் செய்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்ற ஒரு பெருமைக்கு உரியதாக இப்போது கூட கேபினெட்டில் வந்து சிஎஃப்டிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6,000 கோடி ரூபாயில் ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் இன்றைக்கி கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை நோக்கி இன்றைக்கு வந்து எல்லோருமே இன்றைக்கு வருகின்ற நிலையில் இன்றைக்கு உண்மையை மறைத்து வந்து இதுபோல் 12,000 15,000ன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக வந்து தமிழ்நாடு தொழில் முதலீட்டிலும் சரி தொழிலுக்கு தொழில் செய்கின்ற உகந்த மாநில வரிசையிலே ஒரு முன்னுரிமை முன்னோடி மாநிலம் என்ற வகையில் அந்த பெருமை என்றைக்குமே தக்க வைத்துக்கொண்டு ஒரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் வந்து ஜனவரியில் வரும். வரும்போது போன ஜிம் காட்டிலும் இந்த ஜிம்மில் வந்து அதிகமான அளவுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வருவாங்க. இறுதியாக ஒன்று புரட்சித் தலைவி அம்மாவுக்கு இந்த சமுதாயம் என்றென்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 1 கோடி மக்கள் துணை நிற்பார்கள் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களை அங்கீகாரம் செய்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு.